என்ன லுக்கு? வீடியோ எடுக்க சொன்னா என்னது பாத்துட்டு இருக்க? வீடியோக்கு தானே பாத்துட்டு இருக்க போன்ல. அங்க ரன் ஆயிட்டு இருக்கு, நீ என்னதையோ பாத்துட்டு இருக்க உட்காந்து. ஆஃப் பண்ற போ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டில் ஃபேஷன் ஹேக்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருக்க ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக எப்படி வந்து போடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்துட்டு ஹோம் டூர் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஹோம் டூர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே நான் கார்ட் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் மொத்தமே வந்துட்டு 49% பேர் தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் அப்பப்போ நான் அப்டேட்ஸ் போட்டே இருப்பேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஷர்ட்டில் வந்து ஒரு ஹேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு அழகாக டிசைன் மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடு வச்சு மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரித்தா அதில் வந்து சூப்பராக வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி அந்த டிஷர்ட் ஃபுல்லாக வந்து ஆகியிருக்கு. ஸோ பார்க்குறக்கு வந்து சூப்பராகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, என்னடா இந்த ஷர்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது என்னோடய ஷர்ட் இல்லை, இது எங்கள் அண்ணோட ஷர்ட். அதில் தான் வந்துட்டு நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்திருக்குது. ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கணும் என்ன அப்படின்னா, வந்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அடியில் வந்து ஒரு பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா இந்த பெயிண்ட்டோட அந்த ஸ்டெயின் வந்து உங்களுக்கு பின்னாடியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பனியனில் வந்து ஸ்டிக் ஆயிரும். மற்றபடி இது ரொம்ப சூப்பர், ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒயிட் ஷர்ட் இல்லைன்னா வேறு கலர் ஷர்ட்டுன்ற கூட இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் வரும், சூப்பராகவும் வரும். ஸோ இந்த ஹேக்கு நான் ஃபுல் மார்க்ஸாக கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக் போகலாம். இந்த ஹேக்கும் ஒரு டிஷர்ட் ஹேக் தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் ஃபோர்க்கு வச்சு அந்த டிஷர்ட் வந்து அப்படியே சுற்றிக்கிறாங்க. சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறாங்க. டைட் நல்லா 4-5 ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு அது மேலே வந்து என்ன ஊத்துறாங்க அப்படின்னா, ப்ளீச் இருக்குது தெரியுமா, அதை வந்து அப்படியே வந்து மேலே வந்து ஊற்றி விடுறாங்க. ஊற்றி விட்டுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்து பார்த்தா அதில் வித்தியாசமான ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த ஹேக் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். கிராஃப்டில் வந்து அவங்க வந்து ப்ளீச் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நார்மலாக நம்மளுக்கு எல்லா மளிகை கடையிலையும் வந்துட்டு சின்ன சின்ன கடைங்கள கூட வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து வாங்கி அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை தான் வந்து நான் இது மேலே வந்து ஊற்றியிருந்தேன். நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து கரெக்டாக பேட்டர்ன் வந்து விழுந்திருக்கும், இந்த சைடு வந்து கொஞ்சம் விழலை. நான் சொல்யூஷன் இந்த பக்கம் ஊற்றாமல் ப்ராப்பராக படாமல் இருந்திருக்கும், அதனால் வந்து இந்த அதே பேட்டர்ன் இந்த பக்கம் வந்து படல. பட் ஆனால் வந்து இது வந்து நல்லா வந்திருக்கு, அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அதே ஸ்டைலில் வந்து வந்திருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 7 ரூபா அவ்வளோதான் இருக்கும். நான் 7 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன், அவ்வளோ ரேட்டில் தான் இருக்கும். அண்ட் ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், எனக்கு கையில் படிச்சுன்னா கண்டிப்பாக அரிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அப்படி ப்ளீச்சிங் பவுடர் இல்லைங்கிற பட்சத்தில் வந்துட்டு ஃபேப்ரிக் ஒயிட்னர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்துட்டு இது பெரிய பாட்டில் இது 60 ரூபா போட்டுருக்காங்க, இதுலேயே சின்ன பாட்டில் கிடைக்கும் 30 ருபீஸில் 20 ருபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி அதுக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் அதையும் போட்டு பண்ணலாம். நீங்கள் முடிச்சு அந்த
நம்மளுக்கு நம்ம சுற்றி வைக்கிறோம் தெரியுமா, அந்த இடத்த வர மற்ற எல்லா இடமே வந்து அது டிப் ஆகி இந்த மாதிரி அழகான பேட்டர்ன்ஸ்லாம் வரும். அந்த பாருங்கள் பின்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுந்திருக்கல. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஸ்டைலாக நம்மளுக்கு ஷால்ஸில் அப்புறம் சுடிதார்ஸில் கூட நம்ம அந்த மாதிரிலாம் போடலாம், காட்டன் சுடிதார்ஸ்லாம் போடலாம், பார்க்க வந்து அழகாக வரும். ஸோ எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இப்போ நாம் வந்து ட்ரை பண்ண போகிறது வித்தியாசமான ஷர்ட் ஹேக். அதுக்கு வந்து ரெண்டு கலர் ஷர்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சைடு ஒரு கலர் ஷர்ட், இன்னொரு சைடு இன்னொரு கலர் ஷர்ட் போட்டு அதை பட்டன்லாம் போட்டுட்டு அந்த ஹேண்டை வச்சு இடுப்பில் வந்து கெட்டிக்கிறாங்க. அது பார்க்குறக்கு வந்து வித்தியாசமாக பார்க்க பயங்கர கிளாஸியாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதான் ரிசல்ட், பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க பின்னாடி வந்து பட்டன் போட்டதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டன் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் நிற்கும், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக நிற்கும். பின்னாடி ஒரு பெரிய நெக் பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இது வந்து எங்கள் அப்பாவோட ஷர்ட், எங்கள் அப்பாவோட ஷர்ட்டில் தான் அந்த ஹேக்கர் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி காலர் வச்ச ஷர்ட்ஸ்லாம் என்ட வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஷர்ட்டில் தான் ட்ரை பண்ணி, அதான் கொஞ்சம் எனக்கு லூஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாக்ட்லி உங்கள்கிட்ட வந்து இன்னும் நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே இது பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த ட்ராபேக்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் போட்டிருக்க ஷர்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் லூஸாக தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பர் 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 அப்படின்னு தான் நான் சொல்வேன். பாருங்கள் எல்லாம் அழகாக வந்து வந்திருக்குது. ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. அண்ட் இந்த ஹேக் நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய சைஸ் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடுப்பில் வந்து கெட்டிக்கிறாங்க. இடுப்பில் கீழ்நாள் இடுப்பில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு பெல்ட்டை வந்து விடுறாங்க. பெல்ட்டை விட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மடித்து பின்னாடி வந்து கெட்டிடுறாங்க. பின்னாடி கெட்டிட்டு அது எப்படி அது வந்து எப்படி ஆகிடுது அப்படின்னா அது வந்து அழகான ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த ஹேக் வந்து நிஜமாகவே ஒர்க் ஆகுதா, நிஜமாகவே அவ்வளோ அழகாக ஸ்கர்ட் வருதா அப்படிங்கிறத நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ரிசல்ட், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. இது பார்க்க வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இந்த செஃப்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த சைனீஸ் செஃப்லாம் இருப்பாங்க பயங்கரமாக குன்ஃபு செஃப் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களாம் ட்ரெஸ் ஒன்று போட்டு நிற்பாங்க இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அது ஏற்றாலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இது என்னோடய பெல்ட்டு, என்னோடய பெல்ட்டை வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து கெட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன், முடியலை, அது வந்து சுற்று வரலை எனக்கு. அப்புறம் இது எங்கள் அப்பாவோட பெல்ட்டு, அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணி இதை வந்து பின்னாடி வந்து கெட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக நம்ம பெல்ட்டில் வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்த சைஸு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்றப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆக மாட்டேக்கு. ஸோ அதுக்கு பதில் நான் சாட்டின் ரிப்பன் வந்து கட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹேக்கை சத்தியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் போட்டுட்டு தயவு செஞ்சு வெளியெல்லாம் போயிடாதீங்க, காமெடியாக இருக்கும், எல்லோரும் சிரிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, நான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இது ரியலில் இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா இந்த ஹேக் பிடிக்கல. ஸோ அதுக்கு நான் 6 மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அண்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இந்த ஹேக்கில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் வந்து ஒரு ஸ்கார்ஃப் ஹேக், ஷால் ஹேக்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நீளமான ஷால் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதை வந்து நாட் போடுறாங்க. ரெண்டாவது ஃபோல்டப்போ நாட் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு கைவிலே போட்டுக்கிறாங்க. அது பார்க்குறக்கு வந்து ஒரு அழகான ஷ்ரக் மாதிரி வந்துட்டு அது வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே,
இதான் அந்த ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்கார்ஃபில் வந்து செஞ்சு காமிச்சிருந்தாங்க. நம்ம ஸ்கார்ஃபில் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக நம்மள்கிட்ட இருக்க ஷால்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுலேயே வந்து ரிசல்ட் வந்து பார்க்க வந்து அழகாக நல்லா இந்த மாதிரி வந்து வரும், சூப்பராக தான் இருக்கும். அண்டு இதில் என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பின்னாடி இந்த நாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இந்த இடத்துல வருதா, இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேர் இல்லைனா இந்த மாதிரி போன் டெயில் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணிடலாம். இல்லை வேறு ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் இந்த நாட் மட்டும் கொஞ்சம் ஆக்குவோட தெரியும். பட் ஆனால் வந்து நீங்கள் நம்ம எல்லா கலர் ஷாலும் வச்சுருப்போம் மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்சாக இந்த மாதிரி வந்து ஷக் வந்து செஞ்சு போட்டுக்கலாம். பார்க்க வந்து சூப்பராக அழகாகவும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஹேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கும் வந்துட்டு ஒரு நீளமான ஒரு ஸ்கார்ஃப் இல்லைனா ஷால் அதுதான் செய்கிறாங்க. ஃபஸ்ட் இடுப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடியிருந்து இன்னொரு நாட் எடுத்து திரும்ப அதை கட்டுறாங்க. கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கைவிலேயே போட்டுக்கிறாங்க. அது பார்க்கறக்கு ஒரு டாப் மாதிரி, ஒரு ஸ்கார்ஃப்லே ஒரு டாப் மாதிரி வந்து கிரியேட் பண்றாங்க. பாக்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சோ இந்த ஹேக் இப்போ எப்படி வர்க் ஆகுது நாம போய் செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஹேக்கோட ரிசல்ட் பார்க்க சூப்பராக இருக்கல, பட்டர்ஃப்ளை கை மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஹேக் வந்து சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ இந்த ஹேக்கில் நான் வந்து மைனஸ் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த பின்னாடி இந்த இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி இந்த போட்டிருக்க அந்த நாட்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். மற்றபடி இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் காட்டன் ஷால் அது வந்து ட்ரை பண்ண முடியாது. அவங்க அதில் உள்ள காமிச்சிருந்தாங்க, உள் ஸ்கார்ஃப் இருக்குது தெரியுமா, அதில் அவங்க ட்ரை பண்ணி காமிச்சிருந்தாங்க. உள்ளே பெரிய சைஸ் ஸ்கார்ஃப்னு கூட சொல்லலாம், அதில் ட்ரை பண்ணி காமிச்சிருந்தாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட உள் ஸ்கார்ஃபில் பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம். நார்மலா நம்மளுக்கு இந்த ஷால்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அதுலேயே நீங்க ட்ரை பண்ணலாம். உள்ளதான் ஷார்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க, ஷாலில் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். மற்றபடி இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இதே மாதிரி வரும், அண்ட் சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அழகா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஹேக் சூப்பராக ஒர்க்காக இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபில் மார்க்ஸ் தான் கொடுக்க போறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து பிரிண்ட் எடுத்த ஒரு மைக்கேல் ஜாக்சனோட பிக்சர் வச்சுருக்காங்க. அதை வந்து ஒட்டிட்டு அதில் அசிட்டோன் இருக்காங்களா, அசிட்டோன் அப்படின்னா நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அழுத்தி 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 விடுறாங்க. அழுத்தி விட்டுட்டு அப்புறம் அதை மெல்லமாக வந்து பிரித்து எடுத்தால் லைட்டாக அந்த மைக்கேல் ஜாக்சனோட பிக்சர் வந்து அதில் வந்து லைட்டாக அப்படியே வந்து விழுந்திருக்கு. பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் வந்து அசிட்டோன். நீங்களும் வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட டிஷர்ட்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு நார்மலாக நம்ம ஒயிட் கிளாத்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வந்துட்டு பேக்லாம் இருக்கும் தெரியுமா, இப்போலாம் வெளியே வந்துட்டு நம்மளுக்கு ஒயிட் கிளாத் பேக்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய ரிசல்ட் வராது, பட் மைல்டாக அந்த இமேஜ் வந்து அதில் வந்து விழுவும். அவங்க மைக்கேல் ஜாக்சன் ட்ரை பண்ணியிருந்தாங்க, நம்ம செக்வாரா ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து எனக்கு இல்லை. ஸோ எனக்கு இந்த ஹேக்குக்கு நான் வந்து 8 மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு வரும். ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த ஹேக் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம ஹேக் வந்து முடியுது. நான் இப்போ உங்களுக்கு எண்டு கார்டு சொல்ல போகிறேன். ஓகே மக்களே, இன்னைக்கு நாம் பண்ண ஹேக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து
கேட்குறீங்க, ப்ளீஸ் ஹார்ட் கொடுங்க, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள், ப்ளீஸ் என் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சம்டைம்ஸ் சில நேரங்களில் வந்து எனக்கு இங்கே பர்சனல் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுச்சு அப்படின்னா தான் எனக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் ஹார்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். மேக்ஸிமம் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஹார்ட் போட தான் செய்வேன். நான் யாரையும் வந்து ஒருத்தங்களை இது பண்ணி அப்போல்லாம் கிடவே கிடையாது. எனக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி தான். உங்களுக்காக தான் வீடியோவே போடுறேன் அப்படின்றப்போ எப்படி உங்களை நான் பார்க்காம இருப்பேன்? கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்க்க தான் செய்வேன். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு ப்ளீஸ், அப்புறம் வந்து இந்த அழுகிற ஸ்மைலி ஆங்கிரி ஸ்மைலி அதெல்லாம் போடாதீங்க, கஷ்டமாக இருக்குது எனக்கு. சம்டைம்ஸ் திடீர்னு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் இன்னும் நிறையாவே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சொல்வேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அப்பப்போ நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ நீங்கள் பேசுகிறது அப்படின்னா வந்துட்டு நான் ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டு விடுவேன், அது மூலமாக வந்து நான் பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் வர அப்டேட்ஸும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.